வணக்கம் சட்டமன்ற கிடைத்த முக்கிய தகவலின் படி தற்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மற்றும் ரேஷன் கடைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி தரம் செய்து கொடுக்கப்பட்டாங்க அது என்னன்னா இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்குறோம் போகிறோம் மறக்காம ஸ்கீப்டா பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலாக கீழே இருக்க இருக்கிற ரெக்க பண்ணி சார் பக்கத்தில் பண்ணிணோம் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் இப்போ ரீசெண்டாக ரேஷன் கடைகளுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்புனா இப்போது ரீசெண்டாக ஐ பெரிய சாமி ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அதாவது தமிழக கூட்டுறவு துறை அமைச்சர் ஐ பிரியசாமி மிக முக்கிய அறிவிப்பு ஒன்றை சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் நியாய விலை கடைகள் மூலம் அனைத்து அட்டைகளுக்கும் குறைந்த வகையில் இலவசமாகும் அரிசி பருப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் லட்சக்கணக்கான மக்கள் நன்மையடைந்து வருகின்றனர் அரசு விநியோகிக்கும் இந்த பொருட்களால் அவர்கள் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாமல் உள்ளது மற்றொரு புறம் நியாயவிலைக் கடைகளில் சரியாக இயங்கி வருவதா என்று நேரடி ஆய்வுகளும் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றனர் இதனிடையே கூட்டு கூட்டுறவு சங்கங்கள் நடத்தப்படும் பொது விநியோக திட்ட நியாய விலை கடைகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு அவ்வப்போது பணியிடங்களுக்கான அறிவிப்பும் வெளியாகி கொண்டிருக்கிறது அதே சமயம் தமிழகத்தில் முழு கடைகள் ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி இரண்டு கடைகளுக்கு இன்னும் கட்டிடங்கள் கட்டப்படாமல் இருந்து இருக்கிறது என தற்போது சொல்லப்படுகின்றது அதே போன்று எழுநூத்தி எழுபத்தி மூணு பகுதி நேர கடைகளுக்கு கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டிய தேவையும் உள்ளது இதே போன்று நூத்தி ஐம்பது கடைகளுக்கு கட்டிடம் கட்டும் பணிகள் துரிதமாக நடத்தப்பட்டு வருவதாக தற்போது சொல்லப்படுகின்றனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நடந்து வரும் சட்டப்பேரவை கூட்டத்தில் முக்கிய அறிவிப்புகளை அமைச்சர் ஐ பெரியசாமி அறிவித்துள்ளார் அந்த வகையில் கடந்த வாரம் பேசியபோது அவர் ஆயிரம் கடைகள் மற்றும் அதற்கு மேல் உள்ள கடைகளை கொண்ட கடைகள் பல்வேறு கிராமங்களில் உள்ளது ஆனால் அவையெல்லாம் இன்னமும் பிரிக்கப்படாமல் உள்ளது அந்த ஆய்வுதான் தற்போது நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது அதேபோல் நகரப்பகுதியில் ஆயிரம் கடைகள் கொண்ட கடைகள் நிறைய இடங்களில் இருக்கின்றது என முக்கிய அறிவு போன்று கொடுக்கப்பட்டுள்ளார் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் அது போன்ற கடைகள் ஏராளமாக உள்ளன வாடகை அரசுக்கான இடங்கள் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டுவதாக சொல்லப்படுகின்றனர் அதாவது இப்போ ரீசன்டாக ஒரு சில கடைகள் வந்து பகுதி நேரம் ஆஃப் டே இயங்கப்படும் ஒரு சில கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ஆனால் ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களும் சரி நிறைய தெருக்களையும் சரி கூட்டமாக இருக்கிறதா ஆயிரம் ரேஷன் கடைகள் மேலே இருக்கிறதா ரேஷன் கடைகள் வந்து கட்டாயம் பிரிக்கப்படுறதா சொல்லப்படுறாங்க அதே போன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டை உள்ள கடைகள் எல்லாமே பிரிக்கப்படும் அப்படின்னா தற்போது மகிழ்ச்சி தரம் செய்தி கொடுக்கப்பட்டாங்க இதே போன்று ரேஷன் கடைகள் அதாவது வாடகை இடங்களில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்கும் கட்டாயம் ரேஷன் கடைகள் கட்டிடங்கள் கட்டித்தரப்படும் மகிழ்ச்சி தரம் செய்தி கூறப்பட்டாங்க நன்றி வணக்கம்